கொரோனா இரண்டாவது அலை இந்தியாவில் ரொம்ப வேகமாக அதிகரித்து வருகிறது. இப்போ இந்த சூழலில் இதை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் விரிவான பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு. முதலாவது விஷயம், இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன், இந்த தடுப்பூசி தயாரிப்பை ஒரு விரிவான முறையில் வந்து அரசாங்கம் மேற்கொள்ளணும். குறிப்பாக இன்னைக்கு இரண்டே இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் உற்பத்திக்கான அனுமதி மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2.2 மில்லியன், சற்றேறக்குறைய ஒரு 25 லட்சம் டோஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் மருந்து என்பது தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி. அப்போ இத்தனை மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் தடுப்பூசியை நம்ம வழங்கணும்னு சொன்னால் உற்பத்தியை அதிகரிக்கணும். குறிப்பாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் நெட்வொர்க் இருக்கு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக வந்து இங்கே செங்கல்பட்டுல இந்துஸ்தான் பயோடெக் இருக்கு, அதே போல் சென்னையில் பிசிஜி அந்த வேக்சின் சென்டர் இருக்கு, குன்னூரில் வந்து பாஸ்டர் இன்ஸ்டியூட் இருக்கு, சிம்லா கசௌலியில் வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு நாடு முழுவதும் ஒரு அனுபவம் வாய்ந்த தடுப்பூசி தயாரிப்பில் ஒரு நீண்ட முன்னனுபவம் பெற்றக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவிற்கு முன்னாடி காலம் வரைக்கும் இந்தியா தான் தடுப்பூசி தயாரிப்பில் உலகத்திலேயே முதல் நாடாக இருந்தது. ஆனால் இந்த கொரோனா பிரச்சனைக்கு வந்ததற்கு பிறகு 3வது 4வது இடத்துக்கு இந்தியா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, இது போன்ற அனுபவம் வாய்ந்த இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் வழங்காமல் இருப்பது தான் காரணம். ஆகவே மத்திய அரசாங்கம் தன்னுடைய கொள்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இது போன்ற மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனை உடனடியாக அதிகரிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. இப்போ குறிப்பாக கோவேக்சின், அது முழுக்க முழுக்க ஒரு உள்நாட்டு தயாரிப்பு. இந்த ஃபார்முலாவை இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய இதர மருந்து கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுத்து உடனே தயாரிக்க சொல்லலாம். அப்படி சொல்ற போது ஒரு கேள்வி எழலாம், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அறிவுசார் சொத்துரிமை அது தடுக்குமேனு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரியான ஒரு பேண்டமிக் பீரியட்ல வந்து கம்பல்சரி லைசன்சிங் என்கிற முறையை அமுலாக்கி அரசாங்கம் வந்து ஒரு மேண்டேட் பண்ணி ஒரு உத்தரவின் மூலமாக தயாரிப்பு வைக்க முடியும். அது அரசாங்கம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இந்த தடுப்பூசி தயாரிப்பை டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம். ஒரு இரண்டு நிறுவனங்களை தயாரித்து இந்தியா முழுவதற்கும் அனுப்பி வைப்பது என்பது சாத்தியமான விஷயமே அல்ல. ஆகவே அங்கங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த 2 நாட்களுக்கு முன்பு அரசாங்கம் அறிவித்திருக்கிற வேக்சின் பாலிசி, நேஷனல் வேக்சின் பாலிசி, தேசிய தடுப்பூசி கொள்கை, அதில் மோடி அறிவிக்கிற போது என்ன சொல்றாருன்னா, மே 1 தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும். எங்க கிடைக்கும்? தனியார் மருத்துவமனைகள் கிடைக்கும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரக் ஸ்டோர்ல கிடைக்கும். ஆனால் அது இலவசமா கிடைக்காது, விலைக்கு தான் கிடைக்கும். யார் வேணா வந்து அந்த பணத்தை கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். தடுப்பூசி தட்டுப்பாடை போக்குவதற்கான முறையில இந்த வேக்சினேஷன் பாலிசியை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இது உண்மையிலே ஆபத்தானது. ஏன்னா கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தோம், ரெம்டெசிவிர் மருந்தாக இருக்கட்டும், அதாவது வந்து தேவையான எல்லா மருந்துகளும் கள்ள சந்தையில் வந்து அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து வென்டிலேட்டர் கிடையாது, ஆக்சிஜன் ஷார்டேஜ் இருக்கு, மருத்துவமனைகள் படுக்கை கிடையாது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பேண்டமிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்கு. இந்த நிலையில சந்தை மூலமாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த அரசாங்கத்துடைய அறிவிப்பு இருக்கு பாருங்க, இது மிக மோசமான அறிவிப்பு. கள்ளச்சந்தையில தடுப்பூசி பயத்தால் அதை நாடி போகக்கூடிய மக்கள் மிக அதிகமான விலைக்கு இதை போட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது அரசாங்கத்தாலே உருவாக்கப்படுகிறது. அதே இதை ரிவ்யூ பண்ணணும், பாலிசி ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணலாம்னா, எல்லாருக்கும் தடுப்பூசி அரசாங்கம் இலவசமாக அளிக்கும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசு மக்களுக்கு வழங்க வேண்டும். 3வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு இன்டகிரேட்டடான, அதாவது அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்த ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளணும். தனியார் மருத்துவமனைகள், அரசாங்கத்துடைய மருத்துவ கட்டமைப்பு அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கொரோனா தடுப்புல வந்து ஒரு முனைப்பு என்பது காட்டப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கிற இந்த வேரியன்ட் இருக்கு பாருங்க, B.1.617 அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல மாநிலங்கள்ல பல வேரியன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 தடுப்பு மருந்துகள் மட்டுமே இந்த நோயை தடுத்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனா இந்த நிலையில மக்களுக்கு இருக்கிற அச்சத்தை போக்கி அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று சொன்னால்
அரசாங்க கட்டமைப்பு தனியார் நிறுவனங்களோடு தனியார் மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைந்து முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுல பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம், அது பிரச்சனையே அல்ல. ஏன்னா பிஎம் கேர்ஸ் என்கிற அந்த ஒரு கேட்டகரியில 900,000,000 கோடி ரூபாய் பணம் என்பது கையில இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பெறப்பட்டிருக்கிற 2 ஆண்டுகளுக்கு அவங்க எம்பிஎல்ஏடி ஃபண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் 1,000,000,000 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. இந்த வேக்சின் ப்ரோக்ராமுக்கு மட்டும் 35,000 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. ஜென்ரல் பட்ஜெட்ல ஒரு 3% ஹெல்த்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த எல்லா பணத்தையும் போர்க்கால அடிப்படையில் செலவிட்டு இந்த கொரோனா நோய் தடுப்பிற்கும் இந்த நோய் என்கிற இந்த அச்சத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்று முயற்சிகளை மத்திய அரசாங்கம் எடுப்பது என்பதுதான் இப்ப காலத்தின் தேவை. பொறுப்புகளை மாநில அரசுகளுக்கு தள்ளிவிடுவது, மக்களை சந்தையை நோக்கி தள்ளிவிடுவது என்பது ஒரு புத்திசாலித்தனமான அரசுக்கு அழகு அல்ல. ஆகவே மத்திய அரசு இதுநாள் வரைக்கும் கடைபிடித்து வந்த ஒரு மெத்தனமான அணுகுமுறையை கைவிட்டு ஒரு போர்க்கால அடிப்படையில் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு தேவை.